அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 27/7/2017 அன்று நடக்கவிருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு கடக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். மற்றவர்களின் எதிர்பார்ப்பை புரிந்து வாடும் தன்மை உங்களிடம் உண்டு. சிறிய வாய்ப்பையும் தங்களுக்கு சாதகமாக்கும் சாமர்த்தியம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்களின் ராசிக்கு ராகு பகவான் 2ஆம் இடத்திலும் கேது பகவான் 8ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் உங்கள் ராசி அதிபதியான சந்திரனுக்கு பகை கிரகமாகும். இதனால் அவர் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்தது முதல் உங்களுக்கு பணவரவு இருக்காது. மற்றவரிடமிருந்து வர வேண்டிய உங்கள் பணமும் வரவில்லை. தற்போது செய்து வரும் தொழிலிலும் பெரிய அளவில் எதுவும் மாற்றம் வந்து சேரவில்லை. வியாபாரம் குறைந்துவிட்டது. சொற்ப வருமானமே கிடைக்கும். வட்டி கட்டுவது, கடன்காரர்களுக்கு பதில் சொல்வது என்றுதான் இருந்திருக்கும். செய்து வந்த வேலையில் வெறுப்பு கோபம் உண்டாகும். வேறு வேலைக்கு செல்லலாம் என்று நினைத்தாலும் இருக்கும் இடமே பரவாயில்லை என்ற நிலை உருவாகும். மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்கள் பலருக்கு இருந்து வரும் கேள்வி இது ஒன்றுதான். நான் மனமறிந்து யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வியுடன் மனவேதனையில் இருந்து வருகிறீர்கள். இதற்கு காரணம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்த ராகு தனம் எனும் பணம் வருவதை குறைத்து விட்டார். இந்த நிலையில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், July 27 என்று நடைபெறப் போகும் பெயர்ச்சியால் ராகு பகவான் உங்களின் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யப் போகிறார். கலத்திரஸ்தானம் என்கிற கணவர் மனைவி ஸ்தானமான 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். ராகு கேது கிரகங்களுக்கு உருவமில்லை, ஆனால் நிழல் உண்டு என்பதால் இதனை மாயாவி போல மந்திரவித்தை செய்யும் கிரகமாக இதை வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள் நமது மூதாதையர்கள். ராகு கேதுகளுக்கு 12 ராசிகளில் ஒரு வீடும் சொந்த வீடு இல்லை. ஆதிபத்தியமும் கொடுக்கப்படவில்லை. இதனால் இவர்கள் எந்த வீட்டில் போய் இருக்கிறார்களோ அந்த வீட்டு அதிபதியின் ஆதிபத்தியத்தை தனது ராகு கேது குணங்களோடு சேர்த்தே நடத்துவார்கள். மேலும் ராகு கேதுக்கள் நின்ற நட்சத்திரத்தின் அதிபதியின் ஆதிபத்தியையும் சேர்த்தே நடத்துவார்கள். இதன்படி ராகு உங்களின் ராசியாகி சந்திரன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று நிற்கப் போகிறார்கள். பெருமை, படாடோபம், ஆளுமை, மாயவித்தைகள், மாயக்கனவுகள் கொண்ட உங்களின் மனதுக்குள் இறங்கி உங்களின் குணத்தை மாற்றி நடத்த இருக்கிறார்கள். அதாவது எதையும் பெரிதாக செய்ய வேண்டும், நாம் முதன்மையாக இருக்க வேண்டும், யாருக்கும் கீழ் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் மேலோங்கும். யார் என்ன பேசினாலும் அதற்கு மறுத்து பேசும் குணம் வந்துவிடும். இதனால் எப்போதும் வெறுப்பும் கோபமுமாக இருப்பீர்கள். நான் ரொம்ப பக்தியானவன், நேர்மையானவன், நல்லவன், எல்லா விஷயங்களும் அறிந்தவன் என்று நான் எனும் குணம் உங்களுக்கு வரப்போகிறது. தெளிவான ஆன்மீக சிந்தனை, தியானம், பக்தி, பணி போன்றவை உங்களுக்கான சிறந்த பரிகாரமாக அமையும். நல்லது நடக்கப் போகிறது. அதே நேரம் கோபம், வேகம், பரபரப்பு, எல்லோரையும் குறையாக பார்க்கும் எண்ணத்தையும் ராகு உருவாக்குவார். இந்த ஜென்ம ராகுவையும் யோகமான ராகுவாக மாற்ற முடியும். உங்கள் ராசிநாதன் சந்திரனாகவே ராகு மாறி வருவதால் உள்ளுக்குள் ஒரு உத்வேகம், சுறுசுறுப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த பதவி, சம்பள உயர்வு, இடமாறுதல் வந்து சேரும். ராகு பகவான் புதன் நட்சத்திரத்தில் 252 நாட்கள் சஞ்சாரம் செய்வதால் பலருக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய மாற்றங்கள் நடந்தே தீரும். ராகு போல கொடுப்பாரில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப இனி வரும் வாய்ப்புகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலேயே இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வரும் கடன் பிரச்சனை, வேலையாட்கள் பிரச்சனை, முதலீட்டு குறைவு பிரச்சனை போன்றவை வருகிற 4/4/2018 முடிவுக்கு வந்துவிடும். வியாபாரத்தில் புதிய அபிவிருத்தி செய்யும் கிரகநிலைகளும் உள்ளது. சிலருக்கு செய்து வரும் வியாபாரத்துடன் கூடுதலாக ஒரு வியாபாரம் நடத்தும் அளவுக்கு வாய்ப்புகள் அமையும். கடந்த 3 ஆண்டுகளாக செய்து வரும் தொழிலில் பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். 27/7/2017 பிறகு நீங்கள் சந்திக்கப் போகும் புதிய நபரால் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதை பொறுப்பாக எளிதாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதி பிறக்கும். 7ஆம் இடத்திற்கு வரும் கேது பகவானின் நட்சத்திர ஆதிபத்தியத்துக்குள் செவ்வாய், சந்திரன், சூரியன் ஆகிய அத்தனையும் சாதகமாக இருப்பதால் உங்களின் வாழ்க்கை துணை எடுக்கும் முடிவு செயல்கள் மட்டுமே 1.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு யோகமாக சாதகமாக அமையும் என்றே சொல்லலாம். இதனை முக்கியமாக கவனத்தில் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் இத்தகைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: ஈஸ்வரி என்று முடியும் அம்மனுக்கு தொடர்ந்து 47 திங்கட்கிழமைகளில் பாலாபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வழிபட்டு வாருங்கள். ராகு பகவானால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏதும் உண்டாகாது. இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.